வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. நடிகர் விஜயனுடைய மாநாடு முடிந்து சில நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம மாநாடு குறித்து நிறைய விஷயங்கள் போட்டிருந்தோம். மாநாட்டுக்கு பல பேர் வாழ்த்து சொன்னாங்க, பல நடிகர்கள் வாழ்த்து சொன்னாங்க, பல பேர்லாம் சொன்னாங்க. அங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து நடிகர் அஜித் வாழ்த்து கடிதம் கொடுத்துட்டாரு. அவங்க மனைவி அந்த விஷயத்துக்கு போகிறாங்க, நமக்கு தகவல் தெரிஞ்சதுன்னு உறுப்பினவங்களுடைய எல்லா முகத்திரையும் கிழிஞ்சிருச்சு. அங்கே மாநாட்டுக்கு யாருமே போகலை. ஆனால் அந்த மாநாடுக்கு வாழ்த்து சொல்வார்னு எதிர்பார்த்தவர்கள் வாழ்த்தாமல் போனது கூட பெருசு இல்லைங்க. ஆனால் தரமான பதிலடி மாதிரி ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் பண்ண போய் அது இன்னைக்கு வந்து முழுக்க எல்லா பக்கமும் பரபரப்பாக தெரிக்க விட்டுட்டு இருக்கு. அப்படி என்ன அஜித் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த அஜித் செய்த செயலுக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொன்ன விஷயம் ஒரு பெரிய பரபரப்பை அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது. அப்படி என்ன இவர் வாழ்த்து செஞ்சிட்டார், அவர் என்ன பண்ணார், இவர் என்ன வாழ்த்தினார்னு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்முடைய பார்வையாளருக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்படுறதுனால அந்த தகவலுடைய விஷயமும் அடுத்து விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்து சொன்ன விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாட்டில் பல சம்பவங்கள் நடந்துச்சு. அஜித் வாழ்க, கடவுளே அஜித், கோஷம் வந்தது, இதெல்லாம் நடந்துச்சுனாலும் அது ஒரு பக்கம் நடந்து அடுத்தடுத்த கட்ட நகழ்வு நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து ஷூட்டிங் போகிறார், அடுத்தது அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய நிர்வாகியினுடைய மரணம், நம்ம அந்த திருச்சி நிர்வாகியோட மரணத்துக்கு கூட புசியானந்த் தான் போனார், இவர் போகலை, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ வந்து துபாய்க்கு வந்து துபாயில் செட்டில் ஆயிட்டாரு அஜித். அங்கே வீடு வாங்கிட்டார், அங்கே செட்டில் ஆயிட்டார். பெரும்பாலும் அங்கே தான் அவருடைய எல்லாமே வாழ்க்கை தரம் வாழ்க்கையினுடைய விஷயங்கள் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு இப்போ அஜித் ரேசிங்னு ஒரு கார் ரேஸ் அந்த ஒரு கிளப் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. அதன் மூலமா சர்வதேச பந்தயங்களை கலந்துக்கிறது அவருடைய திட்டம். அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவரே அறிவிச்சிட்டார், ஆமா நான் வந்து ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ரேஸ் பைக்னுடைய அந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அஜித் குமார் ரேசிங்ல அவரோட சேர்ந்து மூணு பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, வெளிநாட்டு நண்பர்கள், அவங்களும் ரேஸ் வீரர்கள்னு நம்ம ஒரு வீடியோவில் தெளிவாக அவர் பேர் என்ன எந்த ஊருக்காரங்கெல்லாம் சொல்லியிருந்தோம் நம்ம. இப்போ அந்த ரேஸ் வந்து ஒரு சோதனை ஓட்டம் பயிற்சியை நடத்துக்கிட்டு இருக்காங்க துபாயில். அங்கே துபாயில் இந்த மாதிரி ரேஸ், இப்போ நம்ம ஊரில் வந்து சென்னை பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து கார் ரேஸுக்கு பயிற்சி எடுக்கிறவங்களாம் அங்கே பயிற்சி எடுப்பாங்க. அதற்காகவே அந்த ரோடு தரமாக இருக்கும், அந்த பகுதியே அதற்கான பயிற்சி எடுக்கிற களம் தான். ஸோ அந்த மாதிரி துபாயில் அதற்கான இடம்லாம் இருக்குது. அங்கே வந்து அவர் வந்து அவருடைய வாங்கி வச்சிருக்கிற அந்த சொகுசு காரில் வந்து ரேஸ் காரில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பயிற்சி எடுக்கிற வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியாச்சு, ஒரு நாளைக்கு முன்னாடி அது வெளியாச்சு. அந்த வீடியோவை பார்த்த டிஆர்பி ராஜா அவர் வந்து வாழ்த்துறாரு அஜித் குமாரை, அஜித்தே, அவ்வளோதான். ஏன்னப்பா நீங்கள் வந்து அஜித்தேன்னு சொன்னால் அடுத்து வந்து ரசிகர்கள்லாம் கடவுளே அப்படின்னு கத்துவாங்க. அந்த மாதிரி அவர் அஜித்தே அப்படின்னு மட்டும் போட்டு அவர் வந்து தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காருன்னு சொல்லி சில புகைப்படங்களை போட்டு டிஆர்பி ராஜா வந்து வாழ்த்தினார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வெளியான வீடியோ சில புகைப்படங்கள் வெளியானது உடனே அதை பார்த்து துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் தன் பங்குக்கு ஒரு பெரிய நீண்ட வாழ்த்து கடிதம் ஒன்று வாசித்துட்டாரு. அந்த வாழ்த்து கடிதத்தில் அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆட்சியில் இருக்கிற முக்கியமான துறையாக இருக்கிற விளையாட்டு துறையை நீங்கள் மேம்படுத்தும் விதமாக, சர்வதேச அரங்களை தெரிய வைக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு துறையினுடைய லட்சணைனா என்னன்னா லோகோ. அந்த லோகோவை அவங்க ஹெல்மெட்ல, அஜித் பயன்படுத்தின ஹெல்மெட்லையும் அவருடைய பயன்படுத்தின கார்லையும் ஒரு ஓரத்துல பதிச்சு வச்சு அந்த காட்சிகளை உலகம் முழுக்க சர்வதேச, அவர் கார் வந்து ரேஸ்ல கலந்துக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த புகைப்படம் அந்த வீடியோ உலகம் முழுக்க பார்ப்பாங்க. அப்ப உலகம் முழுக்க அவருடைய அந்த லோகோ போகும்போது இந்த லோகோ எந்த லோகோ, யார் லோகோ அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத் துறையினுடைய லோகோ அப்படின்னு போகும்போது தமிழ்நாட்டிற்கு விளையாட்டுத் துறைக்கு குறிப்பாக சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சமீபத்தில் சென்னையில் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா கார் பந்தயம், ஃபார்முலா 4 கார் பந்தயம்லாம் நடத்துனாங்க. அது ஒரு பக்கம் வந்து ரேஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சாதாரண மக்களுடைய பயணம் வந்து அவருடைய பஸ் போயிட்டுருக்கு, கார் போயிட்டுருக்கு, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பயணிகள் பயன்படுத்துகிற சாலையில் இந்த மாதிரி ரேஸ் நடத்தினதே கிடையாது எங்கேயுமே. ஏன்னா அது மிக பாதுகாப்பான விஷயமா இருக்காது, ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும். திடீர்னு யாரா குறுக்க வந்துட்டா என்ன பண்ண முடியும், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா என்ன பண்ண முடியும், பயங்கரமான ஒரு பாதுகாப்பான விஷயம். ஆனால் எந்த சம்பவம் நடக்காம ரொம்ப கிளவரா தெளிவா பாதுகாப்பாக ஒரு ரேஸை நடத்தி முடிச்சிட்டாங்க. அது பல விமர்சனங்களை சந்திச்சுது. அது ரேஸ் நடக்கிறது முன்னாடி எவ்வளவோ பேர் உருட்டினாங்க, உருட்டின எல்லாருக்கும் வந்து அவங்க உருட்டினது அதாவது பூரா பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி
ரேஸ் நிம்மதியாக நடந்து முடிஞ்சு சர்வதேச அரங்கம் எல்லாருமே வெளிநாட்டு அந்த ரேஸ் பந்தய வீரர்கள்லாம் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குறாங்க, குறிப்பாக சென்னையை திரும்பி பார்த்தாங்க. என்னடா சென்னையில் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கே கிடையாது, ரேஸ் ஓட்டுற அளவுக்கு ட்ராக் வந்து தரமானதாக இருக்காது, ரோடே சரியிருக்காது, எங்க எப்படி ரேஸ் ஓட்டினாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ரோடை அந்த இந்த எந்த ரூட்ல போனாங்களோ அதெல்லாம் ரொம்ப தரமா இது பண்ணாங்க. ஸோ அதனால விளையாட்டுத்துறை மீதே ஒரு சர்வதேச அரங்கினுடைய பார்வை ஏற்கனவே பட்டுருச்சு. இப்ப அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் விதமாக நடிகர் அஜித் குமாருடைய அவருடைய கார் அந்த ரேஸ் கார்ல நம்ம தமிழ்நாடு அரசினுடைய லோகோ ஃபிக்ஸ் பண்ண உடனே அது இவர்களை பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருச்சு. அதுக்குதான் அவர் ஒரு பெரிய அறிக்கை போட்டிருந்தார், இந்த மாதிரி அஜித் குமார் அவர்கள் சர்வதேச விருதுகளை பெறுவதற்கு தமிழ்நாடு சார்பில் நாங்கள் வாழ்த்துறோம், சும்மா வாழ்த்துல, திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்லா புரிஞ்சுங்க, திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த ஆட்சியில் இருக்கிற விளையாட்டுத்துறையினுடைய லட்சணையை நீங்கள் பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் சர்வதேச அரங்களை மிகப்பெரிய பேரை பெற்று தருவதற்கு நீங்கள் முயற்சித்தவங்களோட முயற்சி வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நீண்ட ஒரு பெரிய பதிவை வந்து வெளியிட, அது ஒரே பரபரப்பா அஜித் ரசிகர்களால் கொண்டாடப்பட, ஒரு பக்கம் வந்து இவர் அஜித்துக்கு வாழ்த்து சொன்னது எதுக்கு தெரியுமா, அவர் தேவையில்லாம விஜய சீன்ற மாதிரி அஜித்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு வாழ்த்து அவர் வந்து பெருசா பேசுற மாதிரி இல்லை, அவர் திராவிட மாடலை திட்டாரு விஜய், அவருடைய மேடையில திராவிட மாடல் சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்து கொள்ளடிக்குது, திராவிட மாடல் பேரை சொல்லி ஒரு குடும்பம் வந்து பயங்கரமா மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு திமுகவை திமுக குடும்பத்தை குறிப்பாக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியினுடைய அந்த வழி வருகிற வாரிசுகளை வந்து வச்சு செய்யின்னு மேடையில செஞ்ச உடனே அதற்கு பதிலடி தரும் வகையில் அஜித்துக்கு வாழ்த்து சொல்றேன் பாரு, நானு திராவிட மாடலை குறிப்பிடுறேன், திராவிட மாடலுடைய ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் தான் இந்த விளையாட்டுத்துறை இருக்கு, விளையாட்டுத்துறையில பயன்படுத்துற லட்சணை தான் அஜித் வந்து பயன்படுத்தியிருக்காரு, அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்றோம்னு விஜய் அவங்க உரண்ட எழுத்து ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதே நேரத்துல இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், இவங்க உதயநிதி வந்து இந்த போடுறதுனால விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சு ஒரு திரும்பியும் சில வேலைகள் பார்த்துப்பாங்க. இன்னொரு பக்கம் வழக்கமா சினிமால இருக்கும்போது விஜயனுடைய பட அறிவிப்போ இல்ல படத்து பத்தி ஏதோ ஒரு விஷயங்களோ ஒரு டீசரோ ட்ரெய்லரோ ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னா அது கரெக்டா வர்ற அன்னைக்கு தான் அஜித் சம்பந்தமான ஏதாவது ஒரு போட்டோ ஒரு வீடியோ இல்லை அவர் வந்து ரேஸ்ல அங்க போறாரு அங்க கலந்துக்கிறாரு இந்த ஊர்ல கிராஸ் பண்றாரு இந்த நாட்டுல இருக்காரு இதுதான் அவருடைய புகைப்படம்னு ஒரு புகைப்படமோ ஏதோ ஒன்று மட்டும் வரும், வந்தா அது பயங்கரமா வைரல் ஆகும், டஃபா இருக்கும். சினிமாவுக்கு சினிமா போட்டியே கிடையாது, இவர் ஒரு போட்டோ போட்டா கூட அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீத்துருவாங்க அதை. ஆனா மாநாடு அன்னைக்கு அப்படி எந்த சம்பவம் நடக்கல, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க மாநாடு அன்னைக்கு கண்டிப்பா அஜித் ஏதோ ஒரு போட்டோவையோ விடாமுயற்சி அப்டேட்டே ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. அது ஒரு நாள் கழிச்சு மாநாடு ஒரு நாள் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த நாளே இந்த வேலையை பார்த்துட்டார், அந்த ஹெல்மெட்டு அதுல வந்து தமிழ்நாடு அரசனுடைய லோகோ, அவர் வந்து இந்த இதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அப்ப அவர் மறைமுகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரா, அவர் மறைமுகமாக திராவிட மாடல் ஆட்சியை கையில் எடுத்துக்கிட்டாரா அஜித் அவர்கள் அப்படின்னு ஒரு சாரார் பேச ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. அஜித் இல்லையே அஜித் வந்து அதிமுக தானே எப்பவுமே அவர் சாஃப்ட் கார்னரா இருப்பாரு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய ரொம்ப அன்பை பெற்றவராச்சு, அதிமுக தானே அவருடைய இதுவா இருக்கு அப்படின்லாம் பேசுறவங்களுக்கு அஜித் குமார் அவர்களை நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது. அவர் இந்த லோகோவை போட்டதற்கு அவர் நான் இருக்கிற இடம் இது, இந்த மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை, இந்த மாநில விளையாட்டுத்துறையில நானும் அங்க வந்து இது அங்க பயிற்சி எடுத்தேன்னா இது கண்டிப்பா பயன்படுத்துவேன், சர்வதேச அரங்களையும் அதை பயன்படுத்துறேன்னு சொல்லி அவருடைய பெருந்தன்மை தான் நான் பாக்குறேன். இதுல வந்து விஜய்க்கு அவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு, விஜய் அவர் வந்து வேணுனே இந்த சிம்பிளை போட்டு வம்புழுத்துருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவரவருடைய பார்வை தான். இப்போ காமாலைக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும், இப்போ நம்ம வந்து சொல்லும் போதெல்லாம் எல்லா இடங்கள்லையுமே இது தப்பு இருக்குங்க அது சரி இருக்குங்க இது தப்பா இருக்குங்கன்னு சொல்லும் போது நம்ம ஒரு சாரா பேசுறதா நினச்சிக்கிட்டு விஜயினுடைய ஹேட்டரா நம்மளை வச்சிருக்காங்கல்ல அதான் பார்க்குற பார்வை, அப்படி பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு மஞ்சளாக தான் தெரியும், காமாலை இருக்குன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து நார்மல் பார்வையாகவே இருக்காது. ஸோ இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த அடிப்படையில் அவர் அந்த காரில் அவர் பொருத்தின விஷயம் இங்கே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தீபாவளி அன்னைக்கு வழக்கம் போல ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டு வாசலில் இருந்த ரசிகர்களை எல்லாம் சந்தித்து பெரிய வணக்கத்தை போட்டிருக்காரு, எல்லாரையும் கை காட்டியிருக்காரு, மகிழ்ச்சியாக மனுஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வழக்கம் போல அவர் வந்து அவர் அந்த பாட்டில் வர மாதிரி குட்டி சுவரை எட்டி பார்த்தா கோடி பேர் நிற்பாங்கன்ற மாதிரி அவர் வந்து
ஏறி நின்று எல்லாருக்கும் பார்த்தாரு. அவர் வெளியில வந்தாரு, வெளியில வந்து செய்தியாளர்களையும் வந்து சந்திச்சாரு. சந்திச்ச பிறகு அங்க கேட்கப்பட்ட கேள்விகள்ல பிரதானமான கேள்வியா மாநாடு கேள்வி இருந்துச்சு. விஜய் மாநாடு ஆரம்பிச்சு மாநாடு நடத்தினாரு, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அவர் ஒரு மாநாடு நடத்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள்னு ரொம்ப ஜென்ட்லா சொல்லிட்டாரு. அப்புறம் வேற ஒரு விஷயம் வரும்போது அழகா அந்த கேள்வி கடந்து போயிட்டாரு. இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாரு ரஜினிகாந்த் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஏழா உடம்பா பதில் சொல்லி மாட்டிக்கிட்டு ரொம்ப சிக்கல்ல போயிருவாரு. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப கிளவராயிட்டாரு, தெளிவாயிட்டாரு. தேவையில்லாத ஆணியை நான் புடுங்கறதே கிடையாதுங்க, அது வாண்டு கடந்துட்டு போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி அழகா கடந்து போயிட்டே இருக்காரு. இன்றைக்கும் அந்த வேலையை ரொம்ப தெளிவா பண்ணிட்டாரு, சூப்பரா பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஜினிகாந்தினுடைய அந்த கூலி படத்தினுடைய அவ அந்த ஷூட்டிங்கோட ஒரு புகைப்படமும் பயங்கர வைரலாச்சு. எல்லாரும் கருப்பு உடையில இருக்காங்க, நடுநாயகமா ரஜினிகாந்த் அவர்கள் நின்றுருக்காரு. அதை சன் பிக்சர்ஸே அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாங்க. அதுல வந்து எல்லாரும் தீபாவளி வாழ்த்து சொல்ற மாதிரி எல்லாரும் கருப்பு உடையிலேயே இருக்காங்க. கூலி ஷூட்டிங்ல தீபாவளிக்காக எடுக்கப்பட்ட புகைப்படம், அதுவும் பெரிய வைரலா போச்சு. எப்படி வந்து ஒரு அஜித் குமாருடைய போட்டோ போட்டா வைரல் ஆகுதோ, அது மாதிரி இவருடைய கூலி ஷூட்டிங் அந்த படமும் ரொம்ப வைரல் ஆச்சு. ரெண்டாவது வந்து மனுஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ரொம்ப அந்த எனர்ஜெட்டிக்கா இந்த படப்பிடிப்புல கலந்துகிட்டது வந்து எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ விஜயனுடைய மாநாடு, மாநாடை தொடர்ந்து நடந்த பல்வேறு சம்பவங்கள், அதை தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா எல்லாருமே பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க, இதுல எக்ஸப்ட் வந்து அரசியல்வாதியா மாறினது சொல்றான். நடிகர்கள் அஜித் கூட பத்திரிகையாளர் சந்திக்கிறதே கிடையாது, பட் எக்ஸப்ட் நடிகர்கள் இருந்து அரசியலுக்கு மாறின எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பத்திரிகையாளர் சந்திச்சே இருப்பாங்க. நம்ம விஜய் இதுவரைக்கும் சந்திக்கல, மாநாட்டுக்கு பிறகா சந்திப்பார்னு எல்லாரும் பயங்கரமா கம்பு சுத்துறாங்க, முட்டு கொடுத்தாங்க. எப்பா முட்டு கொடுத்தவர்களே ஒரு லைனுக்கு வாங்கப்பா, அப்புறம் அந்த சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, எல்லா பக்கமும் கம்பு சுத்துறவங்கலாம் கொஞ்சம் தயவுசெய்து லைனுக்கு வாங்க. இப்போது அவருக்கு போய் சொல்லுங்கப்பா, ஊடகத்தை சந்திச்சு என்ன பஞ்சாயத்து என்ன போயிட்டு இருக்கு, அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் பேச வைங்க. பேசினாத மட்டும்தான் அரசியல் கட்சியை வந்து நடத்த முடியும். பேசாம இருந்தீங்கன்னா பத்தோட பதினொன்று கூட கிடையாது, பத்தோட பதினொன்னா இருந்தா கூட ஏதோ அத்தோட இது ஒண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ எந்திரிக்காது. நீங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தணும், பயன்படுத்தினாதான் வாகனம் வந்து நல்ல முறையில இயங்கும். நான் தான் ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டேனே, ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வண்டி எடுங்க, வண்டி வந்து மூவ் ஆகாது, பேட்டரி போயிடும். பேட்டரினா என்னது, பவர். பவர் எங்கேருந்து கிடைக்குது, ரசிகர்கள்கிட்டருந்து. ரசிகர் சோர்ந்து போயிடுவான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், ரசிகன் தொண்டனா மாத்திர வேலையும் நடக்கவே நடக்காது. சரி, விஜய் என்ன பண்ண போறான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.